ஹே ஹாய், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ எனக்கு கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ஃபார் ஆல் மை ரீசென்ட் வீடியோஸ். ஸோ நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது நிறைய ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ட்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஊரில் இருக்குது, ஓகேவா? அதில் சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப அந்த ஒரு கான்செப்ட் என்னன்னே தெரியாமல் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டுருமோ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் அண்ட் மார்க்கெட்டிங்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதெல்லாம் ஏன் எதனால நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றது ரொம்ப ப்ரிட்டி குவிக்காக ப்ரீஃபாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ மேபி நீங்கள் யாராவது வாங்கலான்ற ஐடியாவில் இருந்தாலும் அவர் வாங்கியிருந்தாலும் அது யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். ஸோ யார் நான் போர் பண்ண விரும்பல வித்வுட் மச் ஃபர்தர் எடுத்து வாங்கி வீடியோக்குள்ள. நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போகிற ப்ராடக்ட் வந்து லிப் பிளம்பர்ஸ். இது வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வெப்சைட்ஸில் கிடைக்குது. ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா, உங்களோட நார்மல் லிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பிளம்பியாக பவுட்டியாக காமிக்கிறது தான். நான் மேபி சைடில் இமேஜ் ஆட் பண்ணுறேன் எனக்கு கிடச்சிச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் நார்மல் லிப்ஸை விட நல்லா பெருசாக தெரியும் போது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை டே டு டேயில் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக தெரியும் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மிராஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கறதுக்கு அப்படி தெரியும், பட் ஆனால் அதில் பெப்பர் மின்ட் அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு தேவையில்லான்னு சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி அதை வீங்க வைக்கிறதுக்கான கெமிக்கல்ஸ் நிறைய ஆட் பண்ணுவாங்க. அது நீங்கள் ரெகுலர் பேசிஸில் இல்லை எப்பயோ கூட நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்தை வந்து அந்த மாதிரி வீங்க வைக்கிறது அப்படி பண்ணும்போது அது உங்கள் லிப்ஸை வந்துட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டார்க்கன் பண்ணிவிடும், பிக்மெண்டேஷன் காஸ் பண்ணிவிடும், அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அது உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப லிப்ஸை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக மாற்றிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போட்டாலும் பேர்னிங் சென்சேஷன் வர அளவுக்கு அது வந்துட்டு அதை மாற்றிடும். ஸோ தயவு செஞ்சு என்ன பொறுத்திருக்கும் லிப் பிளம்பர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ரொம்ப காஸ்ட்லி பிராண்ட்ஸ் இருக்குது, அதில் வாங்கி எப்பயாவது ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக. தயவு செஞ்சு உங்களுக்கு தோணும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் பேக் எண்டில் அது நம்மளே நமக்கு வச்சுக்கிற ஆப் மாதிரி தான். ஸோ தயவு செஞ்சு அது வந்து பண்ணாதீங்க. ஸோ தான் நான் சொல்ல நினச்ச ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் வந்துட்டு கொலாஜன் க்ரீம்ஸ். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் நான் திருப்பியுமே ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா அந்த கொலாஜன் க்ரீம்ஸ் தான் இப்போ ரொம்ப ஸ்கின் கேர் மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு ஹைப்பில் இருக்குது. கொலாஜன் அப்படின்றது நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஒரு அந்த ஸ்கின் செல்ஸ் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரிப்ளனிஷ் ஆகிட்டே வர்றதுக்கு செக்ரீட் ஆகிற ஒரு ஹார்மோன், ஒரு அப்படி சொல்ல தமிழ் திரவியம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் வந்து கொலாஜன், ஓகேவா? பட் அது வந்துட்டு நமக்கு ஏஜ் ஆக ஆக அது கொஞ்சம் அதோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். பட் ஆனால் ஒரு அரௌண்ட் ஒரு 30-40 வரைக்கும் அது நல்லா தான் இருக்கும், ஓகேயா? நீங்கள் வரிப்பட தேவையில்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது க்ரீம்ஸ் மூலமாக நம்ம ஸ்கின்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. கொலாஜன் பவுடர்ஸ் இருக்கு, கொலாஜன் டேப்லெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஒர்க் ஆகிற அளவுக்கு ஒரு கொலாஜன் க்ரீம் ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்கள் டிராபிக்கலாக இப்படி மேலே அப்ளை பண்ணுறது எவ்வளோ டீப்பாக உங்கள் ஸ்கின்குள்ளே போகும்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும், ஹானஸ்ட்டாக மேபி ஒரு 3 லேயர்ஸ்க்கு தான் ஸ்கின் கேரே போகும். அதையும் தாண்டி உங்கள் ஸ்கின் கேர் ஏதாவது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னாலே நான் என்ன சொல்கிறேன், இன்டெக் நல்லா மாற்றிக்கோங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு கொலாஜனை வந்து நம்ம ஒரு க்ரீம் மூலமாக போட்டு அது இன்ஜெக்ட் ஆகி அது நம்ம ஸ்கின்ஸை வந்து அப்படியே ரெப்ளனிஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்க வைக்கும் அப்படின்றது இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். நீங்கள் வேணும்னா வந்துட்டு கூகுள் கூட பண்ணி பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக் ட்ரெண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதான் செகண்ட் ஒன், இதை வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு போர் டைட்னிங் க்ரீம்ஸ். நிறைய பிராண்ட்ஸில் விற்குது, நான் பிராண்ட்ஸை நேம் பண்ண விரும்பல, பட் அவங்களாம் வந்து போர் டைட்னிங் க்ரீம்ஸ்னு சொல்கிறாங்க. போர்ன்றது வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற, இப்போ நமக்கு எப்படி நம்ம வந்து உடம்புல மூச்சு விடுறதுக்கு நோஸ் இருக்குது, நாஸ்ட்ரல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் மூச்சு விடுறதுக்கு ஒன்று தேவையில்லை, அதுதான் வந்து இந்த போர்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போர்ஸ் வந்து இருக்கும்போது அதை வந்து நான் வந்துட்டு சில பேருக்கு அது கொஞ்சம் விசிபிளாக தெரியும். ஏன்னா வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருப்பீங்க, இது ஆல்ரெடி வேறு ஏதாவது ஸ்கின் கேர் உங்களுக்கு போட்டு ஒத்துக்காமல் போயிருந்துருக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு பை நார்மல் பை லைக் ஜென்ரலாகவே போர்ஸ் வந்து நல்லா விசிபிளாக இருக்கும், ஓகேவா? அதை நீங்கள் வந்து சரி பண்ணணும்னு நினச்சா மேபி மெடிக்கேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு க்ரீம் போடுறதுனால அது வந்து க்ளோஸ் ஆகிடுமா, போர் அப்படியே ஷ்ரிங்க் ஆகி டைட் ஆகிடுமான்னு கேட்டால் இட் ஓன்ட் ஒர்க் அவுட், அது நிஜமாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி க்ரீம்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிலிகான் போடுவாங்க. சிலிகான் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த போர்ஸை போய் க்ளோஸ் பண்ணிவிடும், ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். ஸோ உங்கள் மேலே பார்க்கும் போது வழவழன்னு தெரியும், ஓகே ஸோ போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, போர் டைட்னிங் க்ரீம்ஸ் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதான் கான்செப்ட் பிட்வீன் லைக் பிஹைண்ட் போர் டைட்னிங் க்ரீம்ஸ். ஸோ அதை தயவு செஞ்சு நம்பி வாங்காதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப போர் விசிபிளாக இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு டாக்டர் கிட்ட போய் விசிட் பண்ணுங்கள், ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் விசிட் பண்ணிங்கன்னா அந்த டெர்ம் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தா அது வந்து மேபி சேஞ்ச் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படின்றது அவங்க தான் பார்த்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு க்ரீம்ஸ் வந்து ஒர்க் ஆகாது, அது ஜஸ்ட் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அது உங்களை ஏமாத்துறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து டோனர்ஸ். டோனர்ஸ் போட்டாலுமே வந்து போர்ஸ் வந்துட்டு ஷ்ரிங்க் ஆகும், இல்லைனா வந்து போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், ஸ்டீமிங் பண்ணால் போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது அப்படி ஒர்க்கே ஆகாது. டோனர்ஸோட பர்பஸ் வந்து ஜஸ்ட் அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குது, அவ்வளோதான் அதோட டோனர் யூஸ். நீங்கள் வந்து போர் ஓப்பனிங் டோனர்ஸ், போர் டைட்னிங் டோனர்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டோனர்ஸ் அந்த டோனர்ஸ் நிறைய இருக்குது, அப்படி எதுவுமே ஒர்க் ஆகாது. அதோட பேசிக் யூஸ் ரொம்ப மினிமல் பர்சன்டேஜாக அதை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க, தண்ணியில் ஒன்று கலக்கிற மாதிரி தான். அது எப்படி உங்கள் ஸ்கின்ல போய் அந்த ஒரு சேஞ்சை கொண்டு வரும், மேபி ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும், ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்துட்டு டேம்பாக இருக்கு, ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த டோனர்ஸை யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் வந்துட்டு டேம்ப் ஆகிறதுக்கு ஒரு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண முடியல, டக்குன்னு உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்னா டோனர்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரிஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த போர் டைட்னிங், போர் ஷ்ரிங்கிங், போர் ஓப்பனிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஒர்க் ஆகுது. பிரைட்னிங், லைட்னிங் அது எதுவுமே டோனர்ஸோட பர்பஸ் கிடையாது, அது அப்படி ஒர்க்கும் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் நிறைய பார்க்குற விஷயங்கள், எனக்கு இப்போது நான் யோசிக்கும் போது நான் நினச்ச விஷயங்கள், அண்ட் மோர் ஓவர்
நான் வந்துட்டு ஆன்லைனில் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் தான் நிறைய வந்து சேல் ஆகுது. ஸோ அது ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்றது தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேபி நீங்கள் வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தாலோ அவர் வாங்கியிருந்தாலோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னு நினச்சினோ அதை எல்லாமே சொல்லிட்டேன். மேபி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ தேங்க்யூ நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்க்கு. இட்ஸ் ஐம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய் கைஸ், லவ் யூ, பாய்.